கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிறது பாரதியின் வரிகளில் மட்டும்தான் இருக்கே தவிர நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறத இதுவரை நடந்த ஆணவ கொலைகளும் சாதிய வன்மங்களும் நமக்கு நல்லா உணர்த்துது. அதுலேயும் குறிப்பாக சொன்னோன்னா காதல் திருமணம் செய்த பலரின் உயிரை கொன்று ருசித்த சாதி வெறியர்களின் அகோர பசி இன்னும் கூட அடங்கலை அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக மதுரையில் நடந்த ஒரு கொடூரமான ஆணவ கொலையை பற்றியும் ரவுடிகளை அடக்கிறதுக்காக போலீஸாரின் என்கவுண்டர் தேவைப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் போயிடுச்சு அப்படிங்கிறத உணர்த்தும் சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். காதலித்த இளைஞரை நிர்வாணமாக்கி தலையை துண்டித்த கொடூரம். ஆணவ கொலைகளுக்கு தாழ்ந்த சாதி உயர்ந்த ஜாதி இந்த மாதிரி பாகுபாடுகள் எல்லாம் கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே இந்த சாதி வெறி வேரூன்றி இருக்கு. மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய விருதுநகரைச் சேர்ந்த அழகேந்திரன் அப்படிங்கக்கூடிய இளைஞர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலிச்சார் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணின் உறவினர்கள் அழகேந்திரனை நிர்வாணமாக்கி தலையை துண்டிச்சு ஆணவ கொலை செய்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சில மாதங்களாகவே மாற்று சமூகத்தினரை காதலித்து உயிரை இழந்து வருபவர்களின் எண்ணிக்கைகள் அதிகரித்து வருகிறது. அப்படித்தான் கடந்த 26ஆம் தேதி அதிகாலை மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே உள்ள வேளாம்பூர் கண்மாயில் தலை துண்டிக்கப்பட்டு நிர்வாண நிலையில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்த காரணம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொலைக்கு 2 தினங்களுக்கு முன்பு கடந்த 24ஆம் தேதி விருதுநகரை சேர்ந்த அழகேந்திரன் என்ற இளைஞர் மதுரைக்கு தன் உறவினர் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் 2 நாட்களாக வராத நிலையில்தான் மதுரை கள்ளிக்குடி வேளாம்பூர் கண்மாயில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது அழகேந்திரன் எனும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதை அறிந்த அழகேந்திரனின் பெற்றோர்களோ தங்களுடைய மகன் அழகேந்திரன் அதே கிராமத்தை சேர்ந்த மாற்று சாதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஸ்ரீனிவாசன் என்பவரது மகளை காதலித்து வந்ததால் அவரது தாய்மாமன் பிரபாகரன் தான் வீட்டில் இருந்து சென்று அழகேந்திரனை ஆணவ கொலை செய்து விட்டதாக புகார் அளித்தனர். ஆனால் ஆணவ கொலை என புகார் அளித்தும் கூட போலீசார் அலட்சியம் காட்டியதால் தங்களுடைய மகனின் கொலைக்கு நீதி வேண்டும் என்றும் சரியான நடவடிக்கை எடுக்க கோரியும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்தே வெளியுலகிற்கு இந்த சம்பவம் தெரிய வந்ததை அடுத்து காவல்துறைக்கு அழுத்தம் அதிகரிக்கவே உடனடியாக இந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அழுத்தம் ஏற்படவே அவரது பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரபாகரன் மற்றும் பெண்ணின் தந்தை ஸ்ரீனிவாசன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கினர். திங்கட்கிழமை பிரபாகரன் பையன் கூட்டு போய் திட்டமிட்டு கொலை செஞ்சுட்டாங்க சார். நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். அந்த பையன் போட்டாவே கொண்டு போனேன், அருப்பக்கடை போனேன் சார். அருப்பக்கடை போனக்கு எங்க காணாம போனானா அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். நான் கள்ளுக்குடி போனேன் சார். கள்ளுக்குடி போக 2 மணி ஆயிடுச்சு சார். அருப்பக்கடத்தால இருந்து போக 2 மணி காலையில வாங்க சொன்னாங்க சார். காலையில போகக்குள்ளேயும் எங்க ஊர் பிரசிடண்ட் உன் மையன் அங்க கொண்டு போட்டாங்க, நீ அங்கே சத்திரப்பட்டி பக்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அங்கே இருக்காங்க போன்னு சொல்லவும் நாங்கள் அங்கே போனால் இன்னும் எங்கள் பாடியை பார்க்கல சார். என் மையனுக்கு ஒரு நியாயங்கள் கொடுங்க சார் கேட்டு. கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே அழகேந்திரனின் தாய் மற்றும் உறவினர்கள் மதுரை ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி அமர்ந்து ஆணவ கொலை செய்யப்பட்ட தன்னுடைய மகனின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராடிய சம்பவத்தை அடுத்து தான் இந்த சம்பவமானது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அது வரைக்கும் போலீஸாரே இந்த சம்பவத்தை கையாண்டு வந்த நிலைமையில் அவங்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அழகேந்திரனின் தாய் மற்றும் உறவினர்கள் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்திய போராட்டத்தை அடுத்து வி சத்திரப்பட்டி காவல்துறையினர் முதற்கட்டமாக பிரபாகரனை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அழகேந்திரனை கொலை செய்தது உறுதியானதோடு இந்த கொலை சம்பவத்தில் மேலும் 4 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய கோவிலாங்குளம் என்கிற கிராமத்திலே பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த அருந்தியல் சமூகத்தைச் சார்ந்த மாரிமுத்து என்பவரது மகன் அழகேந்திரன் என்பவர் மாற்று சமூக பட்டியல் சமூகத்திலே இருக்கக்கூடிய மாற்று சமூக பெண்மணியை காதலித்ததற்காக இன்றைக்கு சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். குற்றவாளிகள் அனைவரும் உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் காவல்துறை கைது செய்ய வேண்டும். ஒருவரையும் தப்பவிடக்கூடாது. காவல்துறை இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறது. ஏதோ மது போதைக்காக படுகொலை செய்யப்பட்டது போல ஒரு தோட்டத்தை உருவாக்கி வேண்டுமென்றே இதை திசை திருப்ப பார்க்கிறது. ஆகவே சாதி ஆணவ படுகொலை, ஒரு பெண்ணை காதலித்ததற்காக சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது. இதை காவல்துறை உரிய விசாரணை செய்து
நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்களோடு தமிழ் புலிகள் கட்சி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இதையடுத்து கைது செய்யப்பட்ட பிரபாகரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். பின்னர் பிரபாகரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அம்மாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துக்கண்ணன், பிரகாஷ்குமார் மற்றும் டி கல்லுப்பட்டியைச் சேர்ந்த இரண்டு சிறார்கள் உட்பட நான்கு பேரை கொலை வழக்கில் சீர்த்தனர். அவர்களின் மூன்று பேர் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் என்பதால் இந்த வழக்கானது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது இந்த வழக்கில் பிரபாகரன், முத்துக்கண்ணன், பிரகாஷ்குமார் ஒரு சிறார் உட்பட நான்கு பேரை கைது செய்தனர் போலீசார். அதே நேரத்தில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான பெண்ணின் தந்தையும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரருமான ஸ்ரீனிவாசன் மற்றும் ஒரு சிறார் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்நிலையில் போலீசார் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கடந்த மூன்று நாட்களாக உடலை வாங்க மறுத்து அழகேந்திரனின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உறவினர்களுடன் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கை மாற்றி நான்கு பேரையும் கைது செய்ததால் அழகேந்திரனின் உடலை பெற்றுக்கொள்ள அவரது பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடலை வாங்கி சென்று தகனம் செய்தனர். மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த இளைஞரை தலை துண்டித்து நிர்வாண முறையில் கொலை செய்த சம்பவம் மதுரை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண்டுகள் எத்தனை ஓடினாலும் சரி, நாகரிகங்கள் மனிதர்களை தலைகளை புரட்டி போட்டாலும் சரி, சாதிய வெறியில் ஊறி போன மனிதர்கள் மட்டும் இன்னும் மாறலை அப்படிங்கிறடைய அடையாளம்தான் இந்த ஆணவ கொலைகள். இந்த சம்பவத்திலையும் இதுவரைக்கும் ஆறு பேர் மேலே வழக்கு பதிவு செய்த நாலு பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்கிறாங்க. மேலும் இரண்டு பேரை போலீஸார் தீவிரமாக தேடி வர்றாங்க. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.